ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு சமயம் திருவிடை மருதூரில் ஸ்ரீமடம் முகாமிட்டிருந்தது. தினமும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு முன்னாடி கோபூஜை நடக்கும். கோபூஜைக்காகவே ஒரு காராம் பசு மடத்தில் இருந்தது. ஒரு நாள் கோபூஜைக்கு அந்த பசுமாட்டுக்கு பதில் வேற ஒரு பசுமாடு வந்தது. பூஜையெல்லாம் நடந்து முடிஞ்சிடுத்து கார்வாரை கூப்பிட்டு அனுப்பினார் மகாபெரியவா. வெங்கட்ராமையர் வந்து நமஸ்காரம் பண்ணினார். காராம் பசு எங்க? நேற்று சாயங்காலத்துலேருந்து காராம் பசுவை காணும், தலைக்கயத்தை அறுத்துண்டு ஓடி போயிருக்கு. நேற்றுக்கு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம் பெரியவா, எங்கேயுமே கிடைக்கல. இன்றைக்கும் அதை தேட போயிருக்கா பெரியவா அப்படின்னார். பெரியவா அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு வெளியில் புறப்பட்டார். எங்கே போகிறாருன்னு யாருக்குமே தெரியல. தெரு தெருவாக நடந்து போய் கடைசியில் குடியானவ தெருவுக்கு வந்துட்டார் பெரியவா. பெரியவா திடீர்னு நடந்து வந்தது தெருவாசிகளுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பார்த்தவா எல்லாரும் நடுத்தருவில் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணினா. ஒரு வீட்டை தாண்டி பெரியவா நடந்து போனப்போ அந்த வீட்டோட கொல்லை பக்கத்துலேருந்து அம்மா அம்மானு ஒரு பசுமாடு அலற சத்தம் கேட்டது. பெரியவா அங்கேயே நின்றுட்டு கார்வார் அழைச்சிட்டு வர சொன்னார். அவர் வந்ததும் உள்ளே போய் நம்ம மாட்டை ஓட்டிட்டு வா அப்படின்னார். அவர் உள்ளே போய் பார்த்தா மடத்தோட காராம் பசுவை அங்கே கட்டி போட்டிருந்தா. அதை ஓட்டிட்டு வந்து பெரியவா முன்னாடி நிறுத்தினார். பெரியவா அந்த பசுமாட்டை பாசத்தோடு தடவி கொடுத்தார். அந்த வீட்டுக்காரன் பெரியவாளை வந்து நமஸ்காரம் பண்ணினான். இது வயலில் பயிரை மேய்ஞ்சின் இருந்தது, அதனால தான் பிடிச்சி கட்டி போட்டேன். இது மடத்து மாடுன்னு தெரியாதுங்க, தெரிஞ்சிருந்தா கட்டி போட்டிருக்க மாட்டேன், என்னை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு பெரியவா காலில் விழுந்தான். பெரியவா அன்பு நிறைஞ்ச புன்னகையோடு அவங்கிட்ட, நீ பாவம் ரொம்ப சிரமப்பட்டு நெல் சாகுபடி பண்ணியிருக்க, மடத்து மாடு மேய்ஞ்சி உனக்கு நஷ்டத்தை கொடுத்துருத்து, அதனால தான் பசுமாட்டை கட்டி போட்டேன். உண்மையில் தப்பு இல்லை, நாங்கள் தான் மாட்டை ஒழுங்காக பார்த்துக்கல, உன் வயலில் மேய்ஞ்சிருக்கு, உனக்கு நான் தான் நஷ்ட ஈடு தரணும் அப்படின்னார். அந்த குடியானவன் அவனோட சம்சாரம் குழந்தை குட்டிகள் எல்லாரும் பெரியவா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினான். அதுக்கப்புறம் குடியானவன் சொன்னான், சாமி அப்படிலாம் சொல்லக்கூடாது, வயலில் மேய்ஞ்சது மடத்து மாடுன்னு எனக்கு தெரியல, அதனால் கட்டி போட்டுட்டேன். மடத்து மாடு எங்கள் வயலில் மேய்ஞ்சதால் விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கும், நஷ்ட ஈடுலாம் வேண்டாம் அப்படின்னா. பெரியவா குடியானவனோட உயர்ந்த சிந்தனையை பாராட்டுற மாதிரி ஆழமாக அவரோட கண்களால் பார்த்து பிரசாதம் கொடுத்தார். பார்வை ஒன்றே போதுமே, அந்த குடியானவனுக்கு உண்மையாகவே அந்த வருஷம் விளைச்சல் பிரமாதமாக இருந்தது. நிஜமாகவே அவன் சொன்ன மாதிரி அவனோட குடும்பம் சுபீட்சமாக இருந்தது. மகாபெரியவா வீடு தேடி வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். மகாபெரியவாளோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். மகாபெரியவா அருள்வாக்கு. ஒவ்வொருத்தரும் தினமும் பசுக்கு ஒரு பிடி புல் கொடுக்கணும். கால்நடைகள் விரும்பி சாப்பிட்ற அகத்தி கீரை அருகம்புல் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. வீட்டில் தினமும் சமையலுக்கு நறுக்கிற காய்கறிகளோட தோலை வீணாக்காமல் மாடுகளுக்கு கொடுக்கறது நல்லது. பால் கறவை நின்று போன பசுக்களை அடிமாடாக விற்கக்கூடாது, உயிருள்ள வரைக்கும் அவற்றை காப்பாற்றி வரணும். தன்னோட கண்ணுக்குட்டிக்கு வேண்டியது போக உபரியாக மனிதர்களுக்கும் பாலை சுரக்கிற பசு நம்ம பெற்ற தாயாருக்கு சமமானது. பசுக்களை வதை செய்கிறது, கறிக்காக கசாப்பு கடைக்கு போவது போன்ற கொடிய செயல்களை தடுக்க வேண்டியது நம்மளோட புனிதமான கடமை. பாதுகாப்புங்கிறது உயிர்க்கருணை மட்டுமல்ல, அதுவே செல்வத்தை தந்தருளும் நிஜமான லக்ஷ்மி பூஜையாகும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.